Hi students, welcome to Tamil class. Last class la nam enna paathom tirukkural kadhigal paathom illengala indha vagupla innikku nam enna paaka porom appadina oru alagana kadha paaka porom kadhai paapoma paarenga vaalu poi katti vandhadu dum 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 adhu ennadhu vaalu poi katti vandhadu enna kadha appdi solli paathuroma gavaninga inge oru alagana vilangu irukku idhu enna vilanga irukum kandupidinga indha vilangu enna vilangu appdina onan gavaninga ipa paakalama ஓணான் வேலியை தாண்டும் போது அதன் வாளில் முள் குத்தி மாட்டிக்கொண்டது. பாருங்க வேலி, இந்த ஓநாய் வந்து வேலியை தாண்டும் போது அதோட வாளில் முள் குத்திருச்சு. அடுத்தது, குத்திய முள்ளை எடுத்துவிட ஊருக்குள் நுழைந்து உதவி கேட்க நினைத்தது. பாருங்க வாளில் முள் குத்திருச்சா, இந்த முள்ளை ஓநாயால் எடுக்க முடியல, அதனால ஊருக்குள்ள போய் ஹெல்ப் கேட்குது. ஐயா உழவரே, உழவரா அப்படின்னா யாரு, விவசாயம் பண்றவங்கள நம்ம உழவர் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா உழவரே, என் வாளில் முள் குத்திடுச்சு, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். இந்த ஓணான் உழவரை பார்த்து கேட்குது, ஐயா உழவரே, என்னோட வாளில் முள் குத்திடுச்சு, எடுத்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓணான் உழவர்கிட்ட கேட்குது. உழவர் வாளில் உள்ள முள்ளை எடுக்கும்போது வாள் அறிந்து விட்டது. அந்த உழவர் என்ன பண்ணுறாரு, வாளில் இருக்கக்கூடிய முள்ளை எடுக்கும்போது அந்த வாள் என்ன பண்ணிருச்சு, அறிந்துருச்சு. ஐயோ என் வாள் அறிந்து விட்டதே, உடனே இந்த ஓனா என்ன பண்ணுது, ஐயோ என்னோட வாள் அறிந்து போச்சு, அதாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது. அப்போ ரொம்ப கோவம் வந்துருச்சு இந்த ஓனாய்க்கு. ஏ உழவரே, என் வாளை தரியா, இல்லை உன் கத்தியை தருகிறாயா, இப்போ என் கட்டான வாழை தரியா, இல்லை உன் கையில் இருக்க கத்திய தரியா அப்படின்னு சொல்லி இந்த ஓனாய் உழவரை பார்த்து கேட்குது. இந்தா கத்தியை வைத்துக்கொள், ஆளை விடு, இந்தப்பா கத்தியை வச்சுக்க, என்னை ஆளை விடு அப்படின்னு சொல்லி இந்த உழவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து, காட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மரத்தை வெட்டியிருக்காரு. அவரை பார்த்து ஓனா சொல்லுது, ரொம்ப சிரமப்படுகிறாய், இந்த கத்தி இதனால் வெட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்தை வெட்டிட்டு இருக்கீங்கள, இந்த கத்தி என்கிட்ட இருக்குது, இதை வச்சு நீங்கள் மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓனான்னு சொல்லுது. கத்தியை வச்சு மரத்தை வெட்ட முடியுமா, மரம் எவ்வளோ வலிமையானது, கத்தியே என்ன பண்ண உடஞ்சிடும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், கத்தியால் மரத்தை வெட்டும்போது கத்தி உடைந்து விட்டது. கவனிங்க, கத்தியை வச்சு என்ன பண்ணுறாங்க, மரத்தை வெட்டுறாங்க, ஆனால் கத்தி உடைஞ்சு போச்சு, அட கத்தி உடைந்து விட்டதே, உடனே ஓனா சொல்லுது, அட கத்தி உடைந்து விட்டதே அப்படின்னு சொல்லுது. திருப்பி என்ன பண்ணுது, அந்த ஓனாய்க்கு ரொம்ப கோபம் வருது. விறக வெட்டியே, என் கத்தியை தருகிறாயா, இல்லை விறகை தருகிறாயா, என்ன கத்தி கொண்டு வந்த இப்போ கத்தியை தெரியா, இல்லை உன்னோட விறக தெரியா அப்படின்னு சொல்லி மிரட்டுது. அதுக்கு விறக வெட்டியை சொல்கிறாரு, இந்தா விறகை நீயே வைத்துக்கோ, இந்தா விறக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கோபமாக விறக கொடுக்குறாரு. அந்த விறக தூக்கிட்டு மெதுவாக நடந்து வரும்போது வழியில் ஒரு பாட்டி தோசை கல் தோசை சுட்டுட்ருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்ட சொல்லுது, வழியில் தோசை சுடும் பாட்டியை பார்த்தது, பாட்டி இந்த விறகை வைத்துக்கொள், தோசையை சுடு, என்கிட்ட விறகு இருக்குது, அந்த விறகை வச்சுட்டு நீங்கள் தோசையை சுடுங்க அப்படின்னு சொல்லி ஓனான் சொல்லுது. பாட்டியும் என்ன பண்ணுறாங்க, பாட்டி என்ன பண்ணாங்க, தோசை சுடுறாங்க. தோசை சுடும் போது அந்த விறகு என்ன பண்ணும், எரியும் இல்லையா. கவனிங்க, இந்த விறகு எரிஞ்சாதான் அடுப்பு என்னது நெருப்பு வரும், நெருப்பு இருந்தால் தான் தோசை ஊற்ற முடியும். அப்போ இந்த தோசை ஊற்ற ஊற்ற அந்த விறகு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிருச்சு. ஐயோ எல்லா விறகையும் எரித்து விட்டாயா அப்படின்னு சொல்லி ஓனா என்ன பண்ணுது, ரொம்ப கோபப்படுது. இதை பாரு பாட்டி, என் விறகை தருகிறாயா, இல்லை தோசையை தருகிறாயா, இங்கே பாரு பாட்டி, நான் உன்ட்ட விறகு கொடுத்தேன், ஒன்று விறகு கொடுத்துரு, இல்லைன்னா என்னுடைய தோசையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இந்த ஓனாய் மறுத்துது. சரி சரி, இந்தா தோசையை எடுத்துக்கொள், இந்தா நீ கொடுத்த விறகெல்லாம் என்ன பண்ணி எரிஞ்சிருச்சு, இந்த தோசையை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி தோசையை கொடுத்துட்றாங்க. அடுத்தது பாருங்க, மோர் விற்கும் பெண்ணை வழியில் பார்த்தது. உடனே என்ன பண்ணுது, ஓனாய் வந்து மோர் விற்கிற பெண்ணை வழியில் பார்த்துச்சு. பார்த்துட்டு என்ன கேட்குது, பெண்ணே பசியா, இந்த தோசையை சாப்பிடு, உனக்கு என்ன பசியா இருக்கா, இந்த தோசையை சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி ஓனா கேட்குது. உடனே அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, மோர் விற்கும் பெண் தோசையை சாப்பிட்டு முடித்தால் உடனே இந்த மோர் விற்கிற பெண் என்ன பண்ணுது, ரொம்ப களப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தோசையை ஃபுல்லாக சாப்பிட்டான். ஓனா சொல்லுது, ஓனான் ஓ தோசையை முழுவதையும் சாப்பிட்டு விட்டாயா, ஓ தோசை ஃபுல்லாகவே நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓனாய், பெண்ணே என் தோசையை தருகிறாயா, இல்லை பானையை தருகிறாயா, உடனே மிரட்டுது, இப்போ என் தோசையை தரியா, இல்லை நீ பானையை தரியா அப்படின்னு சொல்லி மிரட்டுது. ஐயோ இந்தா என் பானையை வைத்துக்கொள், உடனே பெண்ணு சொல்கிறாங்க, ஐயோ நீ கொடுத்த தோசையில் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டேன், இந்த பானையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பானையை கொடுக்குறாங்க. சரிங்களா, வெல்கம்
வழியில் தோட்டக்காரரை பார்த்தது. தோட்டக்காரரே, தண்ணி எடுத்து ஊற்றுவதற்கு இந்த பானையை வைத்துக்கொள். என்கிட்ட பானை இருக்குது, நீங்கள் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறீங்க இல்லையா, அப்போ இந்த பானையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே தோட்டக்காரர் பாருங்க, தோட்டக்காரர் செடிகளுக்கு நீர் ஊற்றும் போது பானை உடைந்து விட்டது. தோட்டக்காரர் செடிகளுக்கு என்ன பண்ணுறாரு, தண்ணி ஊற்றும் போது பானையை வச்சு தண்ணி ஊற்றும் போது பானை உடைஞ்சிருச்சு. உடனே ஓனா சொல்லுது, ஐயோ என் பானை உடைந்து போயிடுச்சு, என்னோட பானை உடைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி இந்த ஓனா சொல்லுது. என் பானையை தருகிறாயா இல்லை பூவை தருகிறாயா, நீ என்னது நான் உங்கள்கிட்ட பானை கொடுத்தேன் இல்லையா, பானையை கொடுக்குறியா இல்லை பூவை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுது. அதுக்கு தோட்டக்காரர், இந்த பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள், என்கிட்ட நீ கொடுத்த பானை உடஞ்சி போச்சு, இந்த பூவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பூவை கொடுக்குறாங்க. அடுத்தது வழியில் மேலும் வாசிக்கும் பெண்ணை பார்த்தது. உடனே வழியில் மேலும் வாசிக்கிற ஒரு பெண்ணை பார்க்குது. யாரு, ஓனாம். இந்த பெண்ணை பூக்களை வைத்துக்கொள், அழகாக இருக்கும், இந்த பெண்ணை பூக்க வச்சுக்கோ நீ அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே அந்த பெண் என்ன பண்ணுறா, அடடே என் பூக்கள் உதிர்ந்து போயிட்டே, சொன்னோடனே பூவை தலையில் வச்சுக்குது, வச்சோடனே அந்த பூவெல்லாம் உதிர்ந்து போச்சு. சரிங்களா, பெண்ணே பூக்களை தருகிறாயா இல்லை மேலத்தை தருகிறாயா, உடனே ஓனாய் என்ன பண்ணுது, நான் கொடுத்த பூவை தரியா இல்லை நீ வச்சிருக்கிற மேலத்தை தரியா அப்படின்னு சொல்லி அந்த ஓனாய் மிரட்டுது. சரி சரி இந்த மேலத்தை வைத்துக்கொள், நீ கொடுத்த பூவில் என்ன பண்ணு, உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த மேலத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து மேலத்தை கொடுக்குது. அந்த மேலத்தை வச்சு இந்த ஓனாய் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓனான் அந்த மேலத்தை அடித்தவாறே மகிழ்ச்சியோடு பாடியது. உடனே என்ன பண்ணுது, அந்த மேலத்தை என்ன பண்ணுது, மேலத்தை அடித்தவாறே மகிழ்ச்சியோடு பாடியது. என்ன பாடு பாருங்க, வாழு போய் கத்தி வந்தது டும் 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 டும், கத்தி போய் விறகு வந்தது டும் 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 டும், விறகு போய் தோசை வந்தது டும் 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 டும், தோசை போய் பானை வந்தது டும் 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 டும், பானை போய் பூவு வந்தது டும் 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 டும், பூவு போய் மேலம் வந்தது டும் 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 டும். சரிங்களா, இதோட நீதி கருத்து என்ன அப்படின்னா, துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது. நம்ம எந்த ஒரு துன்பம் வரக்கூடிய நேரத்திலையும் நம்முடைய மனசை என்னது சோர்வு அடையக்கூடாது, மனசு உடைஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீதி கதை. கதையை உதவ பார்த்துடலாமா, கவனிக்கிறீங்களா, கவனிங்க. வாழு போய் கத்தி வந்தது டும் 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 டும், ஓனான் வேலியை தாண்டும் போது அதன் வாளில் முள் குத்தி மாட்டிக்கொண்டது. குத்திய முள்ளை எடுத்துவிட ஊருக்குள் நுழைந்து உதவி கேட்க நினைத்தது. ஐயா உழவரே, என் வாளில் முள் குத்திடுச்சு, கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். உழவர் வாளில் உள்ள முள்ளை எடுக்கும் போது வாள் அறிந்துவிட்டது. ஐயோ என் வாள் அறிந்துவிட்டதே. ஏ உழவரே, என் வாளை தரியா இல்லை உன் கத்தியை தருகிறாயா, இந்த கத்தியை வைத்துக்கொள், ஆளை விடு. காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து, ரொம்ப சிரமப்படுகிறாய், இந்த கத்தி இதனால் வெட்டு. கத்தியால் மரத்தை வெட்டும் போது கத்தி உடைந்து விட்டது. அட கத்தி உடைந்து விட்டதே. விறகு வெட்டியே, என் கத்தியை தருகிறாயா இல்லை விறகை தருகிறாயா, இந்த விறகை நீயே வைத்துக்கொள். வழியில் தோசை சுடும் பாட்டியை பார்த்தது. பாட்டி, இந்த விறகை வைத்துக்கொள், தோசையை சுடும். ஐயோ எல்லா விறகையும் எரித்து விட்டாயே. இதை பாரு பாட்டி, என் விறகை தருகிறாயா இல்லை தோசையை தருகிறாயா. சரி சரி, கவனிங்க, அது கீழே பாருங்க. சரி சரி இந்த தோசையை எடுத்துக்கொள். மோர் விற்கும் பெண்ணை வழியில் பார்த்தது. பெண்ணே பசியா, இந்த தோசையை சாப்பிடு. மோர் விற்கும் பெண் தோசையை சாப்பிட்டு முடித்தாள். ஓ, தோசை முழுவதும் சாப்பிட்டு விட்டாயா. பெண்ணே, என் தோசையை தருகிறாயா இல்லை பானையை தருகிறாயா, கவனிங்க. ஐயோ இந்த என் பானையை வைத்துக்கொள், பானையை ஓனான் பெற்றுக்கொண்டது. வழியில் தோட்டக்காரரை பார்த்தது. தோட்டக்கார பெண்ணே, கவனிங்க, தோட்டக்காரரே, தண்ணி எடுத்து ஊற்றுவதற்கு இது பானையை வைத்துக்கொள். தோட்டக்காரர் செடிகளுக்கு நீர் ஊற்றும் போது பானை உடைந்து விட்டது. ஐயோ என் பானை உடைந்து போயிற்றே. என் பானை, கவனிங்க, என் பானையை தருகிறாயா இல்லை பூவை தருகிறாயா, இந்த பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள். வழியில் மேலும் வாசிக்கும் பெண்ணை பார்த்தது. இந்த பெண்ணே பூக்களை வைத்துக்கொள், அழகாக இருக்கும். அடடே என் பூக்கள் உதிர்ந்து போயிற்றே. பெண்ணே பூக்களை தருகிறாயா இல்லை மேலத்தை தருகிறாயா. சரி சரி இந்த மேலத்தை வைத்துக்கொள்.
ஓணான் அந்த மேளத்தை அடித்தவாறே மகிழ்ச்சியோடு பாடியது. வாழு போய் கத்தி வந்தது டுண்டும் டுண்டும், கத்தி போய் விறகு வந்தது டுண்டும் டுண்டும், விறகு போய் தோசை வந்தது டுண்டும் டுண்டும், தோசை போய் பானை வந்தது டுண்டும் டுண்டும், பானை போய் பூவு வந்தது டுண்டும் டுண்டும், பூவு போய் மேளம் வந்தது டுண்டும் டும். சரிங்களா, இதற்கான பயிற்சி வினாக்களை பார்ப்போமா? கவனிங்க, இதற்கான பயிற்சி வினாக்கள். விறகெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விறகு பிளஸ் எல்லாம், படம் பிளஸ் கதை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது படக்கதை. இப்படத்திற்கு உரிய சொல்லை கண்டறிக. என்னது ஆன்சரு? ஓணான் தோசை இச்சொல்லின் ஒழிப்புடன் தொடர்பில்லாத சொல் எது? கவனிங்க, ஆசை மேசை பூசை இசை இசை. கவனிங்களா, கவனிக்கிறீங்களா? ஓணான் எதற்காக மருத்துவரிடம் சென்றது? ஓணான் மருத்துவரிடம் செல்லவில்லை. தோட்டக்காரன் ஓணானிடம் என்ன கூறினான்? தோட்டக்காரனிடம் ஓணான் இந்த பானையை வைத்துக்கொள் என்று கூறியது. கதையில் ஓணான் பெற்று வந்த பொருள்களை கூறுக. கத்தி, விறகு, தோசை, பானை, பூக்கள், மேளம் போன்ற பொருள்களை ஓணான் பெற்று வந்தது. படக்கதையிலிருந்து நீ அறிந்து கொண்ட கருத்து யாது? துன்பம் வரும் வேளையில் மனசோர்வு அடையக்கூடாது, ஒன்று போனால் மற்றொன்று வரும். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ.